இவர் பேசி முடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போனை வச்சுட்டு என்ன என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, அப்போ அவர் ரொம்ப பணிவா, சார் டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்தேன். கல்வியினுடைய பயன் இதுதான். சும்மா மதிப்பெண்ணுக்காக படிப்பதை விட சமூகத்திற்காக படிப்பதை காலம் காலமாக கை கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகம். அதனாலதான் சொன்னாங்க, என்ன பயன் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும், அல்லது கல்வி அறிவு இருக்கிறவனுக்கும் கல்வி அறிவு இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுலயும் அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. கல்வி கற்று அட்டையை வாங்கி வச்சிருக்கிறவன் இல்ல, கல்வியினால ஒரு அறிவு வரும், அதுதான் நிஜம். அவனுக்கும் இதுக்கும் ஒரு அழகு வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உலகத்திலேயே அழகு எது தெரியுமா? உலகத்திலேயே அழகு, இதுக்கு பல பேர் முகத்துல பலவிதமான எக்ஸ்பிரஷன் வருது, இதுக்கு நான் என்னன்னு சொல்றது? சரி, உங்க உங்களுக்கு எது அழகோ அதை மனசுல வச்சுக்கோங்க, அவங்க உங்க சாய்ஸுக்கு விடுறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அழகு இருக்குது. எது? தமிழ் சொல்லுது பாருங்க, நல்ல நீள கூந்தல். பெண்கள் நமக்கு ஆசை தானேம்மா, கனவுல தான் அதெல்லாம், இல்லைன்னா விக்கு தான் வாங்கி வச்சுக்கணும் நம்மெல்லாம். இந்த கட்டா குஸ்தி படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி வச்சுருப்பாங்கல்ல, சம படம் அது, பார்க்காதவங்க பாருங்க தயவு செஞ்சு. அது மாதிரி நீள முடி ஆசை தான். நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், அழகாக கரு கருன்னு இடுப்புக்கு கீழே நீளமாக முடி வளர்ந்தா அதுதான் அழகுன்னு நினச்சிட்ருக்கோம். அல்லது விலை உயர்ந்த பளபளன்னு ஆடை, அதை உடுத்தினா அதுதான் அழகுன்னு நினச்சிருக்கோம். இன்னும் ஒரு பெரிய வியாதி இருக்குது நம்ம ஊரில், சொல்லட்டுமா? தப்பாக நினச்சிக்காதீங்க, வெள்ளத்தோளாக இருக்கிறவெல்லாம் பொய் சொல்ல மாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். நம்மளை விட முட்டாள் எவனும் கிடையாது, இன்னமும் ஃபேர்னஸ் க்ரீம் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. இங்கே செக்கச்சயல்னு அல்லது இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிற தோல் தான் அழகுன்னு நம்ம சமூகம் நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுவும் அழகு இல்லை. இதெல்லாம் நான் சொல்லலம்மா, நாலடியார் சொல்லுது, குஞ்சி அழகும், அது அப்படின்னா கூந்தல், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும். கொடுந்தானைனா ஆடை, நல்ல விலை உயர்ந்த பட்டாடை. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலையால் வந்த கல்வி அழகே அழகு என்று அழகுக்கு ஒரு விளக்கம் நம் தமிழ்தான் கொடுத்தது. இந்த அழகு எப்ப மிளிரும்னு சொன்னாங்க பாருங்க, கற்றதனால் வந்த பயன். நல்லா படிச்சிட்டோம், பெரிய பட்டம் வாங்கிட்டோம், பெரிய பதவியில் இருக்கோம், சந்தோஷம்தான், அழகு தான், பெருமை தான். ஊரில் எல்லாரும் நம்மளை பார்த்து சார் மேடம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஊரில் எவன்லாம் நம்மளை பார்த்து வெளியில் போ அப்படின்னு சொன்னானோ அவன்லாம் நம்மளை பார்த்து உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு வர்றான் பாருங்க, அந்த கெத்து தனி கெத்து. இது படித்ததுனால கிடைச்சது தான். ஆனால் அந்த படிப்புக்கு எப்போ அழகு? ஒரு சம்பவம், நான் ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை சொல்கிறேன் பாருங்க. புதுசாக படிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய பதவிக்கு ஒரு இளைஞர் வேலைக்கு வந்துட்டார். ஏசி ரூமில் உட்காந்துருக்கார் அவருடைய கேபினில். அப்போ கதவை தட்டி ஒருத்தர் வரார், அவருக்கு தெரிஞ்சவர் ஏற்கனவே, அவர் உள்ளே வரார். இவர் அவரை கவனிக்காத மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து டெலிஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு, யூனிவர்சிட்டியிலேயே நம்ம தான் கோல்டு மெடலு, நம்மளை தாண்டி ஒரு பையன் அங்கே மார்க் வாங்கலை இல்லை, விசியே நம்மளை பார்த்து சும்மா கிடுகிடுகிட்டு நடுங்கிட்டார் இல்லை, இங்கே பாருங்கள் எல்லா ஆஃபீஸரும் நம்மளை பார்த்தா சும்மா அரண்டு கிடக்காங்க, ஊரில் ஐயோ நமக்கு ரசிகர் மன்றம் வைக்காத குறை, இவர் ஃபோனில் அளக்குறார் அந்த பக்கம். புரியுதா அவங்களுக்கு சிச்சுவேஷன்? வந்து கதவை தட்டிட்டு வாங்க அப்படின்னதோட அந்த மனுஷன் நின்றுக்கிட்டே இருக்காரு, அவரை உட்கார கூட சொல்லலை. வந்தவர் வயதில் மூத்தவர், இந்த பையன் இப்போ படிச்சுட்டு பதவிக்கு வந்திருக்கிறவர், ஏசி ரூமில் கால் மேலே கால் போட்டுட்டு ஃபோனில் தன்னையை பற்றி பிரதாபத்தை அளந்துட்டு இருக்காரு. இவர் வந்தவர் 10 நிமிஷமாக இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாமல் நின்றுட்டு இருந்தார். இவர் பேசி முடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு என்ன என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, அப்போ அவர் ரொம்ப பணிவா, சார் டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்தேன். நீங்கள் 5 நிமிஷம் அனுமதி கொடுத்தீங்கன்னா கவுண்டர் பண்ணி சொல்ல வரல, ஃபோன் அந்த ரீல் அந்த ஒரு வாரம் ஆகுது, எப்படி இருக்கும் இது? இல்லைங்க கல்வி, எது நிஜ கல்வி தெரியுமா? காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், ஒரு கலெக்டருக்கும் அவருக்கும் வந்த உரசல் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் நான் நினைவுபடுத்த தான் விரும்புகிறேன். எந்த ஈகோவும் பார்க்காம கலெக்டர் வீடு தேடி போனார்ல, கலெக்டர் வீடு தேடி போனார், அவர் பதறிட்டார், சிஎம் வர்றாருன்னு உடனே எப்படி இருக்கும் ஒரு கலெக்டருக்கு, அதுவும் அன்டைமில் அரண்டு போய் ஐயா ஐயா நீங்கள் 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 அப்படின்னோன்னா, அப்பா அவர் சொன்னாராம், யோ என்னை விட நீ தான் ஐயா பெரியவன், எப்படி எப்படிங்கய்யா எப்படிங்கய்யா,
நீ நாளைக்கு அரசியலுக்கு வந்து எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆயிடலாம், நான் இந்த ஜென்மத்தில் நினச்சா கூட இனிமேல் கலெக்டர் ஆக முடியாது. இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறேங்க, கல்வி பெருசு, கல்வி பெருசு. அந்த கல்வியை விட பெருசு என்ன தெரியுமா? கல்வியை மதிக்கும் பணியும் பணிவு தான் உண்மையான பெருசு. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அறியுமாம் தன்னை வியந்து என்று சொன்னது நம்முடைய தமிழ் என்றால் கற்பதனுடைய பயன் என்ன? பெருமக்களை ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கின்றேன், உங்களுடைய கல்வி உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது, உங்களோடு சேர்த்து உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும். சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணம் மறைய வேண்டும் என்றால் அங்கே நேர்மறையை கொண்டு போய் சேர்த்தால் தானாக போய்விடும் என்று அதே கருத்தை வழிமொழிந்து நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு அறை இருட்டாக இருக்கிறது என்றால் அது இருட்டாக இருக்கு இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தால் அங்கே சரியாக வராது. ஒரு விளக்கு என்ற ஒரு அறிவு என்கின்ற ஒரு கல்வி என்கின்ற ஒரு விழிப்புணர்வு என்கின்ற ஒரு தீபத்தை அங்கே சென்று நாம் ஏற்றினோமே ஆனால் அந்த அறியாமை இருள் அந்த இடத்தை விட்டு தானாக போவது போல உலகெங்கும் எல்லா இடத்திலும் ஞான ஒளி பரவ வேண்டும் என்று சொன்னால், அறியாமை இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி கற்பது மிக 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 அவசியம். அந்த கல்வி சமூகத்திற்கான பயனான கல்வியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவோமே ஆனால் வெறும் படிப்பு நமக்கு பட்டத்தை தரலாம், பதவியை தரலாம், சம்பளத்தை தரலாம், அவ்வளவுதானே தவிர அது மதிப்பெண்ணோடு நின்றுவிடும். அதை தாண்டி படிப்பிலே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை வளர்த்து கொண்டால் அதுதான் மதிப்பான எண்ணங்களை நமக்கு வளர்த்து தரும். அதுவே அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க துணை நிற்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நல்ல கல்வியை கற்போம். அடுத்த தலைமுறையினரை நம்மை விட அறிவாளிகளாக உயர்த்துவதற்கு பாடுபடுவோம் என்று சொல்லி எல்லோருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.